ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு தமாஷா இருந்தது. இன்றைக்கி நான் வெஜிடபிள் மார்க்கெட் போயிருந்தேன். அப்போ ஒரு சின்ன பையன், ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கும். அந்த பையன் வந்து ஃப்ரூட்ஸ் வித்துட்டு இருந்தான். அவன்கிட்ட வந்து நான் தெலுக்கில் இது எவ்வளோ எந்த இதுன்னு அடிக்கான், எந்த இது அப்படின்னு சொல்லி தெலுங்கில் கேட்டேன். அந்த பையன் வந்து ஹிந்து கிடையாது, நான் அந்த ஹிந்தி உருது மதர் டங் கொண்டவங்க சேர்ந்தவங்க. அந்த பையன் சொன்னால் என்ன சொன்னான்னா, தெலுங்குனா தெய்யன தெலுங்குனையே ஆக்கா தும் ஹிந்திமே போலோ அப்படின்னு சொன்னான். எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துட்டு, என்னென்னா ஹிந்திக்குமே ஹிந்திமே போலனே கிளியா ஜரூரத் நகி தும் தெலுங்கு சீக்கோ அப்படின்னு சொன்னான். அப்படின்னு இதெல்லாம் என்னத்துக்கில் என்ன கான்வர்சேஷன் கேட்டிங்கன்னா, அந்த பையன் வந்து எனக்கு தெலுங்கு வராது, நீ ஹிந்தியில் பேசுன்னு சொல்ல, நான் வந்து ஹிந்தியில் பேசணும் அவசியம் இல்லை, நீ தெலுங்கு கற்றுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்கு சட்டுன்னு வந்துடுது என்ன கேட்டிங்கன்னா, அது ஹிந்தியில் பேசுகிறோமா தெலுங்கில் பேசுகிறோமா அது லாங்குவேஜ் முக்கியம் கிடையாதுங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், நான் சின்ன பையன்ங்கிறதுக்கோசம் நான் சொல்லலை. ஜென்ரலாக மனுஷாலோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல இருக்கணும்னா, நம்ம ஒரு இடத்துல இருக்கணும்னா அந்த லோக்கல் லாங்குவேஜ் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். பட் வந்து நம்ம யாராக இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறோம், நம்ம தான் தமிழ்காரி இங்கே வந்து தெலுங்கானாவில் இருக்கிறேன்னா தெலுங்கு லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், மஸ்ட். அது அதே மாதிரி கற்றுக்கிறது வந்து நம்மளுக்கு கான்வர்சேஷனுக்கும் ரொம்ப ஈஸி, எதிர்த்து பேசுகிறவங்களுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதை கற்றுக்காம நான் என் லாங்குவேஜில் தான் பேசுவேன், நீ அதை நீ அந்த லாங்குவேஜில் பேசுன்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து நம்மளை வந்து அவங்க நிர்பந்திக்கிறது அது ரொம்ப தப்பு. அது மாதிரி செய்யக்கூடாதுங்க. அதனால் நான் ஹிந்திக்கு எப்போவுமே எதிர்ப்பு கிடையாது. ஏன்னா ஹிந்திங்கிறது நல்ல லாங்குவேஜ் தான், அது வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜ், நிறையா பேர் பேசுகிற மொழிங்கிறதுனால அது கற்றுக்கிறதுனால ஒன்றுமே தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து அந்த கான்செப்ட்டுக்கு வந்துக்கிட்டாங்க. ஹிந்தி கற்றுக்கூடாதுன்னு சொன்ன காலம்லாம் போய் இப்போ எல்லோரும் எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கணுன்ற கான்செப்ட் தான் நம்ம இருக்கிறோம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வந்து அவங்க வந்து அடமெண்ட்டாக வந்து நான் இந்த லாங்குவேஜில் தான் பேசுவேன், நீ அதை பேசு அப்படின்னு சொல்கிறது வந்து அது எனக்கு பிடிக்கலைங்க. நம்மளை இப்பந்தி படுத்தக்கூடாது, நிர்பந்தம் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த லாங்குவேஜை நம்ம பேசணும், அதுதான் முக்கியம். அது எந்த லாங்குவேஜாக வேணால் இருக்கட்டும், அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.